முக்கிய செய்திகள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடரும் நிலச்சரிவு குடியிருப்புகள் சாலைகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம் சென்னையில் நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்கப்படும் இளைய தலைமுறைக்கு தமிழ் உணர்வை ஊட்ட ஸ்டாலின் வலியுறுத்தல் அரசு பள்ளி பிளஸ் டூ மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரி கட்டாயம் தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு தமிழ்நாடு குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் உடனடியாக பதவி விலக தலைவர்கள் வலியுறுத்தல் வணக்கம் வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் விரிசல் உருவானதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் அந்த மாநிலத்தின் ஜோஷிமத் நகரம் இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவால் வீடுகள் மருத்துவமனைகள் மற்றும் சாலைகளில் விரிசல் ஏற்பட்டது ஏற்பட்ட விரிசலால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் பல வீடுகள் மண்ணில் புதைந்ததாக கூறப்படுகிறது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன பெரிய அளவில் ஆபத்து ஏற்படாமல் மத்திய மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் தீப்பந்தங்களுடன் ஊர்வலமாக சென்றனர் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் ஜோஷிமத் நகரத்தில் புவியியல் நிபுணர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் சேதமடைந்த அடைந்த நிலையில் காட்சியளிக்கும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வர மக்கள் அஞ்சுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சேதமான கட்டடங்கள் எப்போது வேண்டும் என்றாலும் இடிந்து இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக அவர்கள் அச்சம் தெரிவித்தனர் எனினும் ஆபத்தை பொருட்படுத்தாமல் பணிபுரிந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஜி பேஷன்ட் তো डरी रहे हम भी डर रहे हैं काम कर रहे हैं यहां पे काफी टाइम से और इसको लेके सीएमओ साहिब भी आए थे उन्होंने भी आगे बोला था कार्यवाही करने के लिए कि अस्पताल को शिफ्ट किया जाएगा कहीं और उचित स्थान पर

வீடுகள் பாதிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு செல்பவர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் ஆறு மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்க சென்னையில் இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நாற்பத்தி ஆறாவது சென்னை புத்தக கண்காட்சியை திரு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகக் காட்சிகள் நடத்த ஐந்தரை கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதால் சென்னையில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த புத்தகக் காட்சி பெரும்பாலான மாவட்டங்களில் நடக்கத் தொடங்கியுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி தமிழாட்சி என்று திரு ஸ்டாலின் கூறினார் தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமை எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு இதழியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ்மொழி இருக்கைகள் நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள் இலக்கிய மாமணி விருதுகள் என ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்க சென்னையில் இடம் வழங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவித்தார் நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்க சென்னையில் இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அதனை நினைவூட்டி நானும் கடந்த ஆண்டு அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி இருக்கிறேன் இடம் தேர்வு செய்யப்பட்டதும் அது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியிடுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புத்தக சந்தைகளும் இலக்கிய விழாக்களும் எழுத்தையும் இலக்கியத்தையும் இன்றைய இளைய தலைமுறைக்கு தமிழ் உணர்வை ஊட்டுவதற்கு பயன்பட வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார் மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்முடைய பண்பாடு சிதைந்துவிடும் பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளமே போய்விடும் அடையாளம் போய்விட்டால் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதியை நாம் இழந்துவிடுவோம் என்று அவர் கூறினார் தமிழர் என்ற தகுதியை இழந்தால் வாழ்ந்தும் பயனில்லை என்று அவர் தமிழ் மொழியை காப்பது நமது கடமை என்று கூறினார் அரசியல் இயக்கங்களைப் போல் மொழியை காக்க எழுத்தாளர்களும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் முதல் வாரத்தில் தொடங்க உள்ளது ஏறக்குறைய எட்டு லட்சம் மாணவர்கள் இந்த பொதுத் எழுத உள்ளனர் இந்நிலையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர்களுக்கும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் பிறகு கல்லூரி சேர்க்கை நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக மின் முகவரி தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அரசு பள்ளிகளில் தற்போது பொது தேர்வு எழுதவுள்ள அனைத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களும் தலைமை ஆசிரியரின் துணையோடு மின் முகவரியை உருவாக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நாளை மறுநாள் தொடங்கி பனிரெண்டாம் தேதிக்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மின் அஞ்சலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு உரிய பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி சேர்க்கை தொடர்பான பல்வேறு கடிதங்கள் அறிவுறுத்தல்கள் எல்லாம் மாணவர்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை தமிழகம் என்றுதான் அழைக்க வேண்டும் என ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறிய கருத்துக்கு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வித்தியாசமான அரசியல் சூழ்நிலை நிலவுவதாக கூறினார் தமிழ்நாடு என்று சொல்வதை விட தமிழகம் என்று சொல்வதே சரியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆனது ஆளுநரின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தமிழ்நாட்டின் வரலாறு தெரியாமல் ஆளுநர் பேசுவதாக கூறினார் அண்ணாவின் வழி வந்தவர்கள் தமிழ்நாடு என்றே அழைப்பார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் நாகை மாவட்டம் திருக்குவளையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி பானிபூரி விற்கும் வடநாட்டு கும்பல் தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற துடிப்பதாக குற்றம் சாட்டினார் ஆளுங்க சொல்லுவாரே தமிழ்நாடு என்றே கிடையாது அதற்கு பிறகு தமிழகம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவரான் வடநாட்டிலேருந்து சோழபோப்புடியும் பானிபூரியும் மிக்க வந்தவர்கள் நான் இன்னைக்கு திராவிடம் என்றால் என்ன என்று கேட்குற அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் பேராசிரியர் ஊட்டிய உணர்வு தலைவர் கலைஞர் ஊட்டிய உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதை அவன் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் சர்ச்சை நாயகனாக திகழும் ஆளுநரின் பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தமிழ்நாடுங்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சுட்டினார்னா அது சங்க இலக்கியங்கள்லேயே சிறப்பதிகாரத்திலே தமிழ்நாடுங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் பேசுறது உண்மையே அவர் பதவிக்கு அழகா இருக்காங்க தமிழ்நாட்டை ஏற்க மறுக்கும் ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில் ஒற்றை இந்தியாவை உருவாக்கும் ஆர் எஸ் எஸ் இன் திட்டம் எடுபடவில்லையே என்ற ஆத்திரமே திரு ஆர் என் ரவி பேச்சின் அடிநாதம் என்று கூறியுள்ளார் ஆளுநர் பதவியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் திரு கொளத்தூர் மணி அரசியல் பேச வேண்டும் என ஆளுநர் விரும்பினால் பதவி விலகிவிட்டு கமலாலயத்தில் அமர்ந்து அரசியல் பேச வேண்டும் என வலியுறுத்தினார் அரசியல் தீவிர அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் மரியாதையாக ஒரு ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு அரசியல் செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டின் ஆளுநர் என்ற அந்த நிலையிலிருந்து வந்து பேசுவது என்பது কেবলমাত্র கண்டிக்கத்தக்கதாம் இதை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் கண்டிப்பாக என்பது என்னுடைய கருத்து இதனடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழ்சை சவுந்தரராஜன் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு அங்கம் என்பதை தான் திரு ஆர். ரவி அவ்வாறு கூறி இருக்கிறார் என்ற விளக்கம் அளித்தார் தமிழ்நாடு வந்து தனிநாடு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட கூடாது

ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தீரன் சின்னமலை பேரவைத் தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட பத்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு வழக்கில் கோகுல்ராஜின் தோழி சுவாதி துழல் சாட்சியாக மாறினார் இதனால் அவர் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் திரு எம் எஸ் ரமேஷ் திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சுவாதி கர்ப்பமாக இருப்பதால் அவரால் ஆஜராக முடியாத நிலை உள்ளதாக அவரது கணவர் தெரிவித்தார் அப்போது விசாரணை நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் சாட்சியாக மாறி நீதிமன்றத்தை வழி நடத்தியது உறுதியாவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் சுவாதி மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து அதற்கான மெமோவை அவரது கணவரிடம் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் கோகுல்ராஜும் சுவாதியும் கடைசியாக இருந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர் கோவிலுக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் சென்று கோவிலின் அமைப்பு அதற்கு செல்லும் வழிகள் குறித்து நேரடியாக ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது தொடர்பாக கிராம மக்களில் ஒரு தரப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது அலங்காநல்லூர் பாலமேடு மற்றும் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது குறித்து மதுரை மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு மூர்த்தி பங்கேற்றார் அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பரிசாக தரப்படும் தங்க காசுகள் தரமற்ற முறையில் இருப்பதாக காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபடி வீரர்கள் குற்றம் சாட்டியதால் வாக்குவாதம் எழுந்தது இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு மூர்த்தி இந்த முறை தரச்சான்று பெற்ற தங்க காசுகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் தொடர்ந்து ஜல்லிக்கட்டில் காளைகளை அவிழ்த்து விடும்போது உரிமையாளர்கள் பெயரை சாதியுடன் குறிப்பிடக்கூடாது என கோரிக்கை விடுக்கப்பட்டது போட்டியை பாதுகாப்பாக நடத்துவது குறித்தும் குடிநீர் கழிவறை வசதி வாகன நிறுத்தமிடம் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது காளைகளை வெயிலில் நிறுத்தாமல் இருக்க முழுவதும் பந்தல் அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது இதனிடையே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம மக்களே நடத்துவது தொடர்பான விவகாரத்தில் ஒரு தரப்பினர் அமைச்சர் மற்றும் ஆட்சியருக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து கூட்டத்திலிருந்து இருந்து வெளியேறினர் அப்போது போராட்டக்காரர்கள் தீக்குளிக்க முயன்றதால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதற்றம் நிலவியது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம மக்கள் நடத்த அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவில் ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் இருக்க வேண்டும் என்ற அரசியலை உயர்த்தி பிடிப்பவர்களுக்கு மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை வர்த்தக மையத்தில் உலக தமிழ் வம்சாவளியினரின் மாநாடு நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் திரு தாமோ அன்பரசன் இந்திய அளவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமான தமிழ்நாடு பதினான்காவது இடத்தில் இருந்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாக கூறினார் பின்னர் பேசிய திரு திருமாவளவன் இலங்கையில் பொருளாதார சரிவு ஏற்பட்டதற்கு அவர்களின் தவறான அரசியல் கொள்கையே காரணம் என்று அவர் தெரிவித்தார் செங்களம் பௌத்தம் ஆகியவற்றை தூக்கி பிடித்த மகிந்த ராஜபக்சேவுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஒரே கலாச்சாரம் ஒரே மதத்தை தூக்கி அரசியல் செய்பவர்களுக்கும் ஏற்படும் என்று திரு திருமாவளவன் கூறினார் வெறுப்பு வெறுப்பில் கையெழுத்துவர்கள் இந்தியாவில் சனாதனம் சமஸ்கிருதம் ஆகியவற்றை சில அரசியல் கட்சிகள் தூக்கி பிடிப்பதாக திரு திருமாவளவன் விமர்சனம் செய்தார் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாட்டை சிதைக்கும் செயல்கள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரியம்மை நோய் தாக்குதலால் மாடுகள் உயிரிழப்பது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள பெரியமணலி ஜேடர் பாளையத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பை நம்பியுள்ள நிலையில் சமீப காலமாக மாடுகள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறினர் முதலில் இது என்னவிதமான நோய் என தெரியாமல் விவசாயிகள் போயிருக்க சுருண்டு கிடக்கும் மாடுகளை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் கோமாரி மற்றும் பெரியம்மை நோய் தாக்குதலே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளனா் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளித்த போதும் மரணத்தை தழுவும் மாடுகளை நினைத்து கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்தில் முறையாக தடுப்பூசி கிடைக்காமல் போனதே இதற்கு காரணம் என கவலையுடன் சுட்டிக்காட்டினர் பெரியம்மை நோய் தாக்குதலால் அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் செத்து அடிந்துள்ளன ஒரு மாடு மாடு இறக்குற மாதிரி இருக்குது ஒரு மாடு வேலை ஐம்பதாயிரம் அறுபதாயிரங்க ரெண்டு மாட்டுக்கு இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் லட்சத்தி இருபதாயிரம் எனக்கு இன்னும் வந்து அஞ்சாறு மாட்டுக்கு இருக்குங்க ஆனால் என்ன இன்ஜெக்ஷன் பண்ணாலும் சரியாக உள்ள கவர்மெண்ட் டாக்டர் வர்றாங்க ஊசி போடுறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க கேட்டால் இதுக்கு என்ன மருந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டால் என்ன நோவுன்னு கேட்டால் பெரிய அம்மன் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்படியே வேதனை வரக்குறதுக்கு நான் பத்தாயிரம் ரூபா போட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் தட்டு வாங்கி ஆறு மாட்டுக்கு நோய் வந்து கிடக்குது வந்து பாருங்க சார் என் மாடல்லாம் என் வாழ்வாதாரம் ஒரு விவசாயி கூலி வேலை செஞ்சு நான் விவசாயம் பண்ணுறேன் இன்னைக்கு தட்டு ஐநூறுபாய்க்கு விற்கிது எனக்கு ஆறு மாட்டில் ரெண்டு மாட்டு டெத்தாயிருச்சுங்க நாலு இருக்குது நாலு வச்சு நான் என் சார் குடும்பத்தை நான் பார்த்துறது தங்கள் வீட்டில் ஒருவராக வளர்த்து வந்த மாடுகள் தற்போது இல்லாததை நினைத்து இயங்கும் விவசாயிகள் நோயின் தீவிர தன்மையை உணர்ந்து அரசு சிறப்பு மருத்துவ முகாமை அமைக்க வேண்டும் என்றும் தடுப்பூசிகளை முறையாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சில இடங்களில் சாரல் மழை பெய்தது இதற்கிடையே கிழக்கு திசை காற்று வேகமாறுபாடு காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாளை மறுநாள் முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் சீனாவில் படுவேகமாக பரவி வரும் கரோனா பி எஃப் செவன் வைரஸால் குளிர்காலத்தில் பத்து லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் விரிசல் உருவானதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நிரந்தரமாக புத்தக பூங்கா அமைக்க சென்னையில் இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் டிவியில் செய்திகள் மாலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க